வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். 1986ல இருந்து அதான் அந்த டெய்லர் கடை பசங்க ஓடி வந்த ஜோடிய அந்த பையனை நாலு தட்டு தட்டிட்டு அந்த பொண்ணை முடிச்சிடலான்னு பேசினது. நான் கடுப்பாகி வீட்டுக்கு வந்துட்டது. இந்த நாய்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வேலை கொடுத்துடணும், இல்லைன்னா இவனுக்கு வந்து ஜனத்தை போய் கொடுக்க மாட்டானுங்க அப்படின்னு முடிவுக்கு வந்து அங்கேருந்து இந்த வல்லரசு கனவுகள், மாநில கனவுகள், அப்புறம் என்னது தேச கனவுகள், இப்படி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டான், நாம சொல்றத சொல்லிக்கிட்டு கிடக்கோம். எடுத்தா எடு விட்டா விடுதான். நம்ம கணக்கில் வந்து புண்ணியம் ஏறிக்கிட்டே வரும், நம்ம கணக்கில் புண்ணியம் ஏறிக்கிட்டே வரும். இது நான் வந்து அப்புறம் யோசிக்க ஆரம்பித்தேன். இது என்னடா சொல்லுவான்னா, என்னது ஊருக்கு உபதேசம், இலவச ஆலோசனை, அதுவும் தெலுங்கில் வந்து உச்சித்த சலகா அப்படின்னு கேவலமாக சொல்லுவோம். அந்த மாதிரி அதாவது வந்து ஐடியா கொடுக்குறவங்க வேலை வெட்டி இல்லாத இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஜனங்களுக்கு இருக்கு. ஆனால் ஒரு மனிதனுடைய ஐடியா ஒரு நாட்டினுடைய சரித்திரத்தையே மாத்திருக்கு. எப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கன் அவர் கவுன்சிலராக தோத்துட்டாரு, சேர்மனாக தோத்துட்டாரு, எம்எல்ஏவாக தோத்துட்டாரு, எம்பியாக தோத்துட்டாரு, கவர்னராக தோத்துட்டாரு, எல்லாத்துலேயுமே தோத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது என்னடா ஆகுறான்னா, ஒரு மீட்டிங்க்கு போகிறாரு. போகும்போது ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை, அது வந்து சொல்லுது, அங்கிள் உங்கள் சீக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒட்டி கிடக்குது, நீ கொஞ்சம் தாடி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும்ச்சு. அவன் தாடி வச்சான். பிரசிடென்ட் என்னது ஏக்தம் ஹெவி. இதே வந்து பாருங்க, எம்ஜிஆர் வந்து தான் தங்க பஸ்போம் அது இது சாப்பிட்டு அந்த தூளெல்லாம் போய் கிட்னியில் அடிச்சுக்கின்னு புரூக்ளின் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. கலைஞர் பிரச்சாரத்துக்கு போகிறார். பிரச்சாரத்துக்கு போகிறவரு என்ன சொல்லணும், எம்ஜிஆர்னுடைய ஆட்சியில் இந்தந்த மக்களுக்கு இவ்வளோ அநியாயம்லாம் நடந்துச்சு, எம்ஜிஆருக்கு வாய்தா போச்சு, அவரே வந்தாலும் ஒன்றும் கைட்ட முடியாது, அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கணும். ஆமாம் தானே, 40 ஆண்டு கால நண்பர், அவர் திரும்பி வரணும்னு வாழ்த்துறேன், இந்த இயற்கையை வேண்டுறேன் சொல்லி முடிச்சுட்டு கிளி 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 கிளிக்கணும் இல்லையா. எவனோ ஒரு நெஞ்சு நக்கி நாய் ஐடியா கொடுத்துக்கிறான், சார் நான் ஜெயிச்சு சாப்பிச்சோம், எம்ஜிஆர் வண்டி வந்து பொட்டி சாவி எம்ஜிஆர் குத்திட்டு சொல்லுங்கள் சார், ஜனங்கள் எல்லாம் ஓட்டி போட்டுவாங்க. அதாவது மதம் மாறிடலாம் இந்தியாவில், என்னது மதம் மாறிடலாம். ஆமாம், ஹிந்து வந்து கிறிஸ்டினாக மாறிடலாம், முஸ்லீமாக மாறிடலாம், ஹிந்துவாக மாறுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு இதுக்கு முன்ன. இப்போ வந்து அது கூட இவனுங்க சங்கிங்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டானுங்க. என்னவோ என்னது கர்வாப்சி, அதுக்கு ஏதோ ஐயரை கூப்பிட்டு ஹோமம் வளர்த்து இன்னிலேருந்து நீ இந்து ஆகிட்ட அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் தலைவர்கள் மாறுவாங்க, ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு போவான், டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேக்கு போவான், தொண்டை மட்டும் மாறமாட்டான், தொண்டம் கூட மாறிடுவான், என்னது கெடா வெட்டி விருந்து வச்சு மாத்தனா மாத்திடுவான். ஆனா ஓட்டு போடுறான் பாரு, அவன் மட்டும் மாறமாட்டான். அதை விட்டுருங்க, இந்தியா கதை விட்டுருங்க. நான் சொல்றது தமிழ்நாடு, அதுவும் வந்து அந்த வில்லேஜ் கிராமப்புற மக்கள். நீ வந்து நான் சிஎம் ஆகணும்ன்ற அதையே வந்து ஏடிஎம்கே தொண்டை ஏத்துக்க மாட்டான். இதில் எம்ஜிஆர் வந்தாக சாவியை குத்துறேன்ற இல்லை, அதை அவன் நம்புவானா? இப்போது இது இந்தியாவிலேயே வந்து என்னடானா, ஒவ்வொரு கட்சிக்கும் உதவாத கட்சியாக கூட இருக்கட்டும், இப்போ பிஜேபிக்கு இது அவனுடைய கொள்கை தப்பு, ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே இதுன்றான், அது தப்பு தான். ஆனால் அவனுக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்குது. ஆனால் ஆல் இண்டியா லெவலில் சித்தாந்தமே இல்லாத கட்சி எதிரானா ஏடிஎம்கே தான். அவனுடைய ஒரே சித்தாந்தம் என்னடான்னா, கருணாநிதி தீய சக்தி, அவ்வளோதான். கலைஞரே போய் சேர்ந்துட்டார், இப்போ என்ன பண்ண போறானுங்க தெரியல. அந்த மாதிரி அதாவது வந்து ஒரு ஐடியா, ஒரு ஐடியான்றது ஒரு நாட்டினுடைய சரித்திரத்தை, ஒரு ஸ்டேட்டினுடைய சரித்திரத்தை மாற்றிடும். இதே வந்து ராஜசேகர ரெட்டி செத்து போடுறாரு, ஜெகன் பின்னால 50+ எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க. அப்போ நான் வந்து ஜெகனுக்கு வந்து டெல்லி அட்ரஸ்க்கு எம்பி இல்லை அவர் அப்பா டெலிகிராம் கொடுங்க, ஃபேக்ஸ் கொடுங்க, மெயில் அனுப்புகிறேன்,
ரைஸ்ட் போஸ்ட் அனுப்புறாங்க. பாஸ் டிவி அவன் வச்சுக்கிட்டான், ரிமோட்டை நம்ம வச்சுக்கலாம், நீ அந்த 50 பேரை கூப்பிட்டுக்க உடனே. நேராக போய் ஸ்பீக்கருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கு, இன்னிலேருந்து நாங்கள் வேற குரூப்யா, எங்களுக்கு வேற இடத்துல இடம் கொடுக்கும். கவர்னரை போய் பார், இன்னிலேருந்து நாங்கள் வேற குரூப்யா, ஆனால் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஒரு செக் பாயிண்ட், ராஜசேகர் ரெட்டியினுடைய ஸ்கீம்ஸுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்றைக்கும் எங்கள் தலைவி சோனியா காந்தி தான், சொல்லு போய் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? ஜெகன் நடக்க வச்சிருக்கான், வாபஸ் வாங்கி கவுத்து விட்டுலாம், எடுத்தானா எடுக்கல, புரியுதா? இதே மாதிரி இந்த தெலுங்கானா இஷ்யூ, தெலுங்கானா இஷ்யூவில் வந்து நான் என்னடா சொன்னேன்னா, ஐயா நீ வந்து சமைக்க ஆந்திரான்ற, ஓகே வெரி குட், ஆனால் இப்போ வந்து இதை டீல் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட், நீ என்ன பண்ணணுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடு, சீமாந்திரா நாயக்கு தெலுங்கானாவுக்கு போய் பிரச்சாரம் சேர்த்துக்கோலாம். ஏமணி தலிசி உண்டே ஏம் லாபம், ஏன் பிரயோஜனாலும் దీని మీద వెళ్ళు, ప్రజల్ని కన్విన్స్ చేయాల. కేసీఆర్ చెప్పుకొని విడిపోతే ఏం లాభం వాడు చెప్పుకొని, అది వదిలేసి తెలంగాణలో అడుగు పెట్టకూడదు, కాలు ఇంచేస్తాం చేయించేస్తాం, ఇదంతా ప్రజాస్వామ్యం కాదు. 15 రోజులు టైం ఇవ్వండి, మేము కన్విన్స్ చేస్తాం, బ్యాలెట్ పెట్టండి, కలిసి ఉందామా విడిపోతామా అప్పుడేం చెల్లిందా? ఇన్నికం తెలంగాణలో వైఎస్ఆర్సీపీ ఇద్దరు, జగన్ ఎన్నా పన్నా ஃபஸ்ட்டு சமைக்க ஆந்திரான்னு கும்பு சுற்றலாம், அப்புறம் என்ன பண்ணா இச்சேதி மா தகர் லேது, ஆபேதி மா அலகர் லேது, ஜாகடா வேலை பண்ணி ஒய்எஸ்ஆர்சிபி இல்லை எங்க தெலுங்கானா, ஓகேவா? அது மாதிரி ஏ ரைட் ஐடியா இன் ரைட் டைம், ஒருத்தன் கொடுத்தாண்டான்னா அவன் கடவுள், அதே அவன் கடவுள். என்ன இப்போ நான் வந்து இந்த ஐடியாங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ 1995 எல்டிஆருக்கு ஆப்போசிட் சந்திரபாபு நாயுடு வராரு சிஎம். ஆக்சுவலாக வந்து நான் இதில் கொடுத்துருக்கிற சஜஷன்ஸ் எல்லாமே வந்து என்னடா, சந்திரபாபு நாயுடு நக்கல் பண்ணுறதுக்கு கொடுத்தது, ஆமாம். இதெல்லாம் வந்து என்னடானா ஒரு கவர்மெண்ட் பண்ணக்கூடாத வேலை. நான் எக்கானமி பேக்கேஜ்னு கொடுத்துருக்குறேனே, அதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு கவர்மெண்ட் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் இஸ் எ ட்ரஸ்ட். காந்தி தாத்தா வந்து ஃபேமிலி லீடரே, ஃபேமிலி ஹெட் ஆஃப் தி ஃபேமிலியே ஒரு ட்ரஸ்டடான்றாரு. அப்படியாப்பட்டது கவர்மெண்ட் வியாபாரம் பண்ணலாமா? நாய் பண்ணிருந்துச்சு, இந்த இந்த வியாபாரம் தானடா பண்ண முடியும், உன்னை எத்தனை வியாபாரம் பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு ஐடியா கொடுத்தேன். செருப்படி வாங்கிட்டேன் ஜனம் கிட்டேன்ட்டு. ஆனா இதுல ஆச்சரியம் தெரியுமா, அது 95, இது 2020, எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்? 95, 2005, 10, இது ஒரு 15, 25 வருஷம். இந்த 25 வருஷத்துல வந்து என்னடா ஆச்சுறான்னா, ரோல் ஆஃப் த கவர்மெண்டே மாறி போச்சு. இப்போ மோடிய பாருங்க, பூசாவ போர்ட்டெல்லாம் பிரைவேட், ரயில்வேலாம் பிரைவேட், துட்டு அடிக்கிறது பிரைவேட், தெரியுமா? மாறிப்போச்சு. இப்போ இது சீரியஸ் ஆகிப்போச்சு. அன்னைக்கு அது காமெடி, இன்னைக்கு இதே சீரியஸ் ஆகிப்போச்சு. இத்தனைக்கும் இப்போ பாருங்க, 95 சந்திரபாபு நாயுடு கம்பறேன், அவர் டிக்கிக்கையே வச்சுக்கிறார் போட்டோம். 2004 ராஜசேகர் ரெட்டி வந்தார், அவருடைய ஜாதக சக்கரம் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, மழை கரெக்டாக பேஞ்சிச்சு, இருக்கிற கவர்மெண்ட் லேண்டெல்லாம் விற்றாரு, நான் எங்கெங்கே பணம் வருமோ மொத்தம் வர வச்சாரு, சூப்பராக பண்ணார் 5 வருஷம். அப்புறம் ஐபிசி செட்டில் ஐபிசி சோறு, நெக்ஸ்ட் என்ன பண்ணார், நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு ரெண்டே ரெண்டு ஹாமி தான் கொடுத்தாரு, கரண்ட் ஏதோ ஒரு 9 மணி நேரம் கொடுக்குறா, அந்த அரிசி ஏதோ 2 கிலோ ஜாஸ்தி கொடுக்குறேன், அவ்வளோதான். அண்ணா ஐபிசி அங்கேக்கு மொத்தம் அவர் ஜாதகம் ஓகே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரோசையாவும் தான் வேஸ்ட்டு,
கிரண் குமார் ரெட்டி வந்தான் அதோட வேஸ்ட். நெக்ஸ்ட் சந்திரபாபு நாயுடு வந்தாரு. சந்திரபாபு நாயுடு வந்து எப்படின்னா இந்த ரோட்லயே மருந்து அரைச்சி கொடுப்பாங்க தெரியுமா, ரோட்லயே உட்காந்துன்னு உங்க கண் முன்னே மருந்து தயார் செய்து தரப்படும் பாரு. அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு அவன் ஜென்மபூமிக்கு சாமியானா போட்டு மைக் செட்டி வச்சிருப்பான் பாரு. அந்த வாடகை போன இருந்திருந்தா ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு வீடு கிடையாது, கம்யூனிட்டி ஹாலே கட்டிட்டு இருக்கலாம் புரிஞ்சா. அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு வந்து என்னன்னா ஹி இஸ் நாட் அட் ஆல் எ லீடர், ஹி இஸ் எ லாபிஸ்ட், ஹி இஸ் ஆல்வேஸ் இன் இன்செக்யூரிட்டி. நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாவது பில்டப் பண்ணோம், ஓன்லி அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். நீ 50-50 கூட பண்ணு, என்னது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு டியூப்லைட் கொடுப்பான் சார் பரதேசி நாயே 30 ரூபாய் டியூப்லைட், வெளிச்சமே வராம அது மேல அவன் பேரே எழுதுவான் 50 ரூபாய் செலவு பண்ணிருக்கான். ஆமா ஏசியன் பெயிண்ட் அந்த மாதிரி. ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி லைட் கொடுக்குறாங்க, ஆன்லைனில் அடிச்சு பார்த்தேன் 1.5 ரூபாய் அந்த லைட்டு, அதுக்கு 15 பேர் நின்றுங்கிறாங்க ஃபோட்டோவில், 150 ரூபாய் 100 ரூபாய். இதே வந்து என் ஃப்ரெண்டுக்குறான் சத்யான்ட்டு செட்டியார் தான், 10-10 பைசா கணக்கு பார்ப்பான். அவங்க அம்மா வந்து நடக்க முடியாமல் இருந்து செத்து போச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்கிறப்பே சொல்லிட்டு இருந்தேன், ஏய் டுபாகுரியா மகனே மனுஷன்னா வந்து சரம் போடு, மனுஷனையோட கதலாளி அப்படியே ஜீவம் சுந்தரா இது மாதிரி அப்படியே அந்த அம்மா அப்படியே எலும்பு தோலுமாய் பேசி. என்ன பரதேசியா மகனே நீ ஒரு வீல் சேர் வாங்கு, உங்க வீட்டில் இருக்கிற படிக்கட்டுக்கு மொத்தம் சேர பண்ணி நான் வச்சு தரேன், என்னது சக்கரவட்டி ஏற்றி இறக்கிறதுக்கு நான் பூசி தரேன் பண்ணல. அந்த அம்மா செத்துக்கிட்ட பிறகு ஓவராக ஃபீல் பண்ணா, சரி போட்டனாயே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஒரு வீல் சேர் வாங்கி கொடுத்துடலாம், 19,000 ரூபா என்னவாச்சு. நேராக போயிட்டு அது யாரோ மெடிக்கல் ஆஃபீஸரில் யாரோ ஒரு அம்மா இருந்துச்சு குத்துட்டு, அதில் நான் சொந்தத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன் பேஜார் இல்லையா, அதனால் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு வந்துட்டோம் அவ்வளோதான். இது அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு 10 ரூபா வேலை செய்வான், 90 ரூபா விளம்பரம் பண்ணுவான், மொத்தம் முடிஞ்சு வச்சு கதை. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ சந்திரபாபு நாயுடு காலத்தில் அதை ரெண்டாக பிரிச்சுக்கணும், ஒன்று மோடித்தோ சக்கியத்தகா உண்ண ரோஜு, மோடித்தோ சக்கியத்தகா உண்ணா ஒருக்கே தேவம் லேது, விரோதமைனா ஒருக்கே தேவம் லேது, கானி சக்கியத்தகா உண்டே கடைசி இப்பந்த அயினா உண்டது. இது ஏம் చేసినాడు వాణి కలపెట్టి వదిలేసినాడు, వాడు ఏడాడ ఫిట్టికి పెట్టాలను పెట్టేసినాడు. ఏపీ గవర్నమెంట్ అకౌంట్ కు కాసు వస్తు సార్ వంద అర మణి నేరం రిటర్న్ ఎత్తురారు సెంట్రల్ అంత మరణా సత్తాచారం తేవయా అది అయిపోయి అవును పన్నీర్లా. చంద్రబాబు నాయుడు నడిచిందా ఇంత ఎకానమీ ప్యాకేజ్ ఫుల్ ప్లెడ్జ్ లో పన్నీర్లా ఏనా అంత ఏవపాటు దాని పాడిందా దేశం చాలా పరిస్థితిలో ఉంది చూందన్నా ఇల్లా, రాజధాని పోయింది జిల్లాలు పోయినాయి జగన్ నల్ల ఎన్నం సార్ ఎన్నం పోల్ మనం మనం పోల్ వాళ్ళు ఎన్నుడే గస్సింగ్ ఉంది ఇన్నాడన్నా ఇంద రాజారెడ్డి గారే జగన్ అమ్మ తాత అందాలు వంది ఇన్నాడన్నా సాపాటుకు నడకదు కష్టం స్కూల్లో బెల్ వచ్చింది ஸ்கூலில் பெல் அடிச்சிருந்தாரு குடும்பம் கஷ்டம். அப்போ வந்து என்ன ஆகுதுறான்னா இந்த கிறிஸ்டியன் இவங்க வராங்க பார்த்தியா கேத்தலிக்ஸு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, அவங்க வந்து இவங்களுக்கு வந்து இது பண்ணி கிறிஸ்தவத்தில் சேர்த்துருந்தாங்க. அங்கேருந்து வந்து என்ன ஆகுதுறான்னா அதாவது வந்து புதுப்பிச்சுக்கார மாதிரி கிறிஸ்டியன் ஆன உடனே அவனுக்கு கருணை வந்துடாது, எல்லா கிறிஸ்டியனும் வந்து கருணையாகிறான்னா சொல்ல முடியாது. பட் வீళ్ళ జీవితం వచ్చి కాంట్రడిక్షన్, ఒకటి గ్యాంగ్ వార్ జరుగుతూ ఉంటుంది, ఒక పక్కం మాఫియా జరుగుతూ ఉంటుంది, ఒక పక్కం పోలీస్ ప్రచనే, ఒక పక్కం రూలింగ్ గవర్నమెంట్ ప్రచనే. ఇది మరి ప్రెషర్ ఇరుకుపోతే ఎన్నడా అవుంటానా మనుషునికి వంద ఒక అవుట్లెట్ తేవపడం. అవ వంది ఇంద కడవుల్ మతం బైబిల్ ఇది మేల పోయిడు ప్లాట్ఫామ్ క్రిస్టియానిటీ నుడియ మెయిన్ స్ట్రీమే వంది ఎన్నడానా సర్వీస్ సర్వీస் அவங்களுக்கு அது அப்படியே பாடம் ஆகிட்டு. அதையே ராஜசேகர் ரெட்டி வந்து கவர்மெண்ட் ஆனவங்க பண்ணாரு புரிஞ்சு அவங்களுக்கு பாயிண்ட்
சர்வீஸே ஒரு ஜீவோ ஆகிட்டார். அவ்வளவுதான். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டான் சூப்பர். ஆனா இப்ப பாருங்க இந்த இது கேவிங்களுக்கெல்லாம் துட்டு போடுறேன், 1,00,000 ரூபா போடுறேன், ஆனா 4 வருஷத்துல 18,000 போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருஷத்துக்கு 18,000 கவர்மெண்ட்ல ஒரே வாட்டியா கொடுக்கறதுக்கு துட்டு இல்ல இல்லையா? இந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சந்திரபாபு நாயுடு எடுத்திருந்தாங்கன்னா கூட வர துட்டெல்லாம் திருப்பி அவன் சார்ட்டர்ட் ஃபிளைட்டு மினரல் வாட்டர் அது என்ன வாட்டர் சார் 300 ரூபாயோ 400 ரூபாயோ அது பாட்டில் கரெக்டர் கூட சாப்பிட்டு நம்ம சித்தூர்ல பத்தின பிரிக்கலாம். அந்த மாதிரி இது அண்ட விட்டுட்டு ஏன் கொண்டாட்டி கையேன்ற மாதிரி கொண்டாட்டிக்கு பெரியாரெல்லாம் வந்து எப்படின்னா ஆட்டோகிராஃப் போட்டா துட்டு கொடுக்கணும் பெரியாரு. ஆமா அவர்கிட்ட போட்டோ எடுத்துக்கணும்னா பணம் கொடுக்கணும் தெரியுமா? அதெல்லாம் ஹீரோ மாதிரி அவரு, கிரிக்கெட்டர் மாதிரி அவரு. அப்போ வந்து என்னன்னா அரணா அவர் ஆட்டோகிராஃப் போடணும்னாக்கா ஒருத்தர் வந்து கால்னாதான் இருக்குது எனக்கு ஆட்டோகிராஃப் போடணும். பெரியார் துட்டு விஷயத்துல கெட்டி என்னது கபுகன் வாங்கி கல்லால போட்டார் போட்டு அப்படின்னு போட்டார். கையெழுத்து போறதுல கூட கஜத்தனமாயா என் பேனாக்கு இங்கே போறது கட்சி நீ குடுத்த நாங்களாகதான் நான் போட முடியும். அது வேற பெரியாரெல்லாம் வந்து என்னடா இப்போ நீங்க பாதப்படுவீங்க சொன்னாக்கா இப்போ சோ கால்டு காட்மேன் அது புட்டபத்தி சாகவோ ஆகட்டும் சங்கராச்சாரியா ஆகட்டும் யாரனாகட்டும் எல்லாம் வந்து வசதியா வாழ்ந்துருக்குறாங்க. சூப்பரா ஏசி எல்லாம் இம்போர்ட்டட் கார் பக்கா கன் மாதிரிங்கிறாங்க. பெரியாரு தமிழ்நாடு மொத்தம் சுத்தினார் ஒரு வண்டியில, அந்த வண்டியை போய் பாருங்க இதுல ஆன்லைன்ல நாய் பிடிக்கிற வண்டியை விட கேவலமா இருக்கும். நெக்ஸ்ட் எட்டிஆர் என்டிஆர் சைத்தன்யா ரவ தான் அடிக்கும் உள்ளுக்கிறத காமி நம்ம நோ ஏசி நோ ஏசி தெரியுமா? அது மாதிரி அவன் சந்திரபாபு நாயுடு அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் மிச்ச அவரை காசெல்லாம் நாசம் தான் பண்ணியிருப்பான் புரியுதா? இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாலும் காணி கரெக்டாக இதை டேக்கப் பண்ணான்னாக்கா இப்போ இவனை வாயில வயிற்றுல அச்சுக்கிறானுங்க இல்லையா, கடை வாங்கிட்டான் வா கடனுக்கு நான் முட்டை வாங்கி அப்பயே உடச்சி வாயில விட்டுருந்தாக்கா அது தப்பு இல்லையா? நான் கடை வாங்கி முட்டை வாங்கி அதை பொறிக்க வைக்கிறேன். ஜெகன் இஸ் இன்வெஸ்டிங் புரிஞ்சா அவங்களுக்கு? குழந்தைங்க மேல கர்ப்பிணிங்க மேல படிக்கிற பசங்க மேல ஸ்டூடெண்ட் மேல ஹீஸ் இன்வெஸ்டிங். இவன் வந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு போனான்னா என்ன பண்ணுவான்? சம்பாதிப்பான்ல, சம்பாதிச்சா என்ன பண்ணுவான்? செலவு பண்ணுவான். செலவு பண்ணா என்ன ஆகும் சொல்லுங்க? கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வரும் புரியுதா? இது வந்து தமிழ்நாடு ஃபார்முலா, இது தமிழ்நாடு ஃபார்முலா. அது மாதிரி ஒரு ஒரு மனுஷன் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்குறான்டான்னா அதை வந்து வி ஹாவ் டு ரெஃபர். இது வேலைக்கு ஆகுமா ஆவா புரிஞ்சா? எம்ஜிஆர் ஒன்றும் இல்லை எனக்கு உலகம் சுற்றுமாறி ஒரு படம் பார்த்தீங்களா? உலகம் என்ன படம் அது? அந்த படத்துக்கு நான் கே வி மகாதேவனை மியூசிக் டைரக்டராக புக் பண்ணிட்டான். என்னது சிக்கமங்கு சிக்கமங்கு சச்ச பாப்பா பாட்டு இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கே வி மகாதேவனை புக் பண்ணிடுறான். கண்ணதாசனை பாட்டு எதிர்த்து கூப்பிட்றாங்க. கண்ணதாசன் போயிட்டு சரிப்பா யாரு மியூசிக் டைரக்டர் கேட்கணும். அதுக்கு வாத்தியார் நம்ம மகாதேவன் மாமாவை தான் போட்டுக்கிறேன்னு. கண்ணதாசன் தலையில் இப்படி கையை வச்சுக்கின்னு ஏன் உனக்கு எதனாக்குதாயா என்னது உனக்கு எதனாக்குதாயா நீ ஜப்பானுக்கு போற அங்கே போற இங்கே போறன்ற அதுக்கு போய் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எம்எஸ் விஸ்வநாதனை போடுறாங்க. இதே நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் உலகம் சுற்றும் வாழை உனக்கு கே வி மகாதேவன் மியூசிக் போட்டிருந்தா என்ன கேரியா இருக்கும் அந்த படம் புரியுதா? அன் ஐடியா சேஞ்சஸ் த லைஃப், அன் ஐடியா சேஞ்சஸ் த ஹிஸ்டரி. அது இந்த பரதேசி நாயகிக்கு புரியல, அதையும் கெட்ட நேரம்.